கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது. பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்று வரும் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் வெளிமாநில பக்தர்கள் திரளானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். சகாதேவன், 2 ஆண்டுகளுக்கு பிறகு கொரோனா கட்டுப்பாடுகளற்ற ஒரு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடர்பான விவரங்களை அவர் பதிவு செய்வதற்கு முன்னதாக அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்கலாம். வேளாங்கண்ணி ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். சகாதேவன், விவரங்களை பதிவு செய்யுங்க. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையானது கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி வேளாங்கண்ணி பேராலயத்தில் முகப்பு பகுதியில் இருக்கிறோம். தூறல் மலை வந்து இங்கே தொடங்கியிருந்தாலும் காலையிலிருந்தே 5:30 மணியிலிருந்தே ஆர்வத்தோட பக்தர்கள் வந்து இங்கே வரக்கூடியதை பார்க்க முடியுது. ஆள் உயர மெழுகுவர்த்தி எடுத்துக்கொண்டும் மாலைகளை எடுத்துக்கொண்டும் மாதாவை வந்து தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கே காலையிலிருந்தே வருகை தந்திருக்கிறார்கள். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு வெளிமாநிலங்களிலிருந்தும் பக்தர்களுடைய வருகையானது அதிகரித்திருப்பதால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னேற்பாடு பணிகளானது தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை கேட்கலாம், சார் நீங்கள் எந்த ஊர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக வேளாங்கண்ணி வந்திருக்கீங்க? எத்தனை வருஷமாக வேளாங்கண்ணி வரீங்க? இந்த நாளை எப்படி பார்க்குறீங்க? ஒரு 3 வருஷமாக இங்கே வேளாங்கண்ணி வந்துட்டு இருக்கு. அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் யுவர் வியூவர்ஸ். இங்கே வந்து காலையில் 6:00 மாஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப பிளெஸிங்காக இருக்குது. இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப டிவோஷ்னலாக வந்து நல்ல பெட்டர் அட்மாஸ்ஃபியர். இங்கே மழை இருந்தால் கூட எல்லாருமே வந்து காலையில் மாஸ்க்காக வந்து அட்டெண்ட் பண்ணுறாரு. இட்ஸ் எ குட் திங் டு அட்டெண்ட் ஹியர். நீங்கள் என்ன ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? இங்கே வந்து எல்லா ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்களா? எங்கே தங்கியிருக்கு? இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நான் கேரளான்னு, பேசிக்கலி ஃப்ரம் கேரளா. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. மழை ஒரு இஷ்யூ தான் இங்கே இருந்துச்சு, இருந்தாலும் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. தொடர்ச்சியாக தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களை சேர்ந்த பக்தர்கள் இங்கு அதிகமாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் வெளிமாநில பக்தர்கள் தான் அதிகம் வருவது வழக்கம். குறிப்பாக வேளாங்கண்ணி திருவிழாவாக இருக்கட்டும், கிறிஸ்மஸ் பண்டிகையாக இருக்கட்டும், ஏராளமான பக்தர்கள் தொடர்ச்சியாக வருவார். இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள், அம்மா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல ஜாலியாக இருக்குது, பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக சாமி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று ப்ரேயர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தோம், நல்லா இருந்தது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கிறீங்களா? உள்ளே காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க? மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கு, குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? நேற்று நைட்டே வந்தோம், அப்போ மழை அந்த அளவுக்கு இல்லை. அப்புறமா நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். எல்லாம் நல்லா, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, ரொம்ப ஹாப்பி. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. உள்ளே ஆலயத்தை உள்ளே போனீங்களா? நிறையா வெளிமாநிலத்துலேருந்துலாம் பக்தர்கள் வந்திருக்காங்க. பீச் சைடு இந்த மாதிரிலாம் போனீங்களா? வேளாங்கண்ணி எப்படி இருக்கு? பீச்செல்லாம் இனிமேல் தான் போகணும். சாமியை நல்லா ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சுது, ரொம்ப ஹாப்பி. தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து மழை வந்து தொடங்கினாலும் இந்த பண்டிகையை இங்கே கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்க. எத்தனை மணிக்கு காலையில் வந்தீங்க? திருப்பலியெலாம் எப்படி நடந்தது? நாங்கள் வந்து 2 நாள் ஆகுது, நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். நாங்கள் 3 டேஸாக இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். 3 டேஸும் நல்லா மாஸ் எல்லாமே நாங்கள் நல்லா அட்டன் பண்ணோம். நைட் மாஸ் 12:00 மாஸ் அட்டன் பண்ணோம், அதுவும் நல்லபடியாக இருந்துச்சு. ப்ளஸ் இப்போ தான் கொஞ்சம் மழையாக இருக்குது, மற்றபடி எல்லாமே நல்லபடியாக இருக்குது. பீச் இப்போ தான் விட மாட்டுறாங்க, பட் நேற்று எல்லாருமே பீச்சுக்கெலாம் போயிட்டு வந்தாங்க. மாஸ் எல்லாமே நல்லபடியாக பார்க்க முடிஞ்சது. தொடர்ச்சியாக அந்த மலையினுடைய தாக்கம் என்பது சாரல் மலையாக வேளாங்கண்ணியில் உருவெடுத்திருப்பதாலும் அந்த மலையை பொருட்படுத்தாமல் கொடையை பிடிச்சபடியும் நினைஞ்சுக்கிட்டே ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கே வரதை பார்க்க முடியுது. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.